பல வருடங்களாக ஒருத்தர் சேகரித்து வச்சிருக்கிற மரியாதை, அவர் மேலே இருக்கிற நல்ல பெயர் எல்லாமே ஒரே ஒரு தருணத்தில் அவர் தெரியாமல் ரொம்ப அவசரப்பட்டு சொல்கிற ஒரு சில வார்த்தைகளால் அவருடைய மரியாதை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அபிப்பிராயம் எல்லாமே தவறாக மாறிடும். இது நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். அவர் ரொம்ப நல்ல மனிதன் எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப கோபம் அடைஞ்சிருவார், யாராவது அவரை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுவாங்க. அந்த சமயத்தில் அவரையும் மீறி ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணிடுவார், அதாவது எதிர்வினை ஆற்றிடுவார். அந்த சமயத்தில் அவரோட வாயிலிருந்து வர வார்த்தைகளை கவனிக்காமல் எக்கச்சக்கமான வார்த்தைகளை அள்ளி வீசுரு. இந்த வார்த்தைகள்னால் அவருக்கு பலவிதமான சிக்கல்கள் ஏற்படும். இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும்னா உடனடியாக நம்ம எதிர்வினை ஆற்றுறதை நம்ம நிறுத்தணும். நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே இந்த பவர் ஆஃப் நாட் ரியாக்டிங், அதை நம்ம தினமுமே நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ இதை ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். ஒரு சமயம் ஒரு இளைஞர் ஒருத்தர் ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த இளைஞருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கோபம் வரும், யாரை வேணாலையும் ரொம்ப தரமற்ற வார்த்தைகளால் டக்கு டக்குன்னு பேசி விட்டுருவார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மற்றவங்கள ரொம்ப சுலபமாக காயப்படுத்திடும். இது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவருக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே எல்லாருமே ஹர்ட் பண்ணுது, எல்லாருமே ரொம்ப காயப்படுத்துது, நாம் நம்மளை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ பண்ணாலுமே அவரால் அவரை மாற்றிக்க முடியலை. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவரோட நிலைமை வந்து ரொம்ப கைமீறி போகிற மாதிரி அவருக்கு தோணுது. உடனே அன்னைக்கு நைட்டே வந்து கிளம்பி அங்கே இருக்கிற ஒரு ஜென் மடத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே நிறைய ஜென் துறவிகள்லாம் இருக்காங்க. அங்கே ரொம்ப வயதான ஒரு ஜென் துறவி உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நேராக போயிட்டு, ஐயா நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞன் சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் துறவியுமே, உட்காருப்பா என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த இளைஞன் வந்து சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து ரொம்ப வேகமாக உடனுடனே கோபம் வந்துடுது, இந்த கோபத்தினால் என்ன, நான் வந்து ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணிடுறேன், இதனால் பல பேரை வந்து நான் காயப்படுத்திட்டேன், இப்போ என்னோடய ரிலேஷன்ஷிப்புமே யார் கூடயுமே சரியாக இல்லை, இதுலேருந்து நான் எப்படியாவது விடுபடணும், இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்கிறாரு. உடனே ஜென் துறவி வந்து, இங்கே பாருப்பா இந்த உடனே ரியாக்ட் பண்ணுறதுனால வர பிரச்சனைகள் பல பல இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் விடுபடணும்னா நீ ஒன்றே ஒன்று தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும், ரொம்ப சாந்தமாக இருக்கணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ண பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜென் துறவி ஒரு இவருக்கு விளக்கிறதுக்காக அவருமே ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிஸியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாலு லேடிஸ் வந்து காஃபி சாப்பிட்றதுக்காக வராங்க. அவங்க வந்து அந்த டேபிளில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற அந்த சர்வர்கிட்ட கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே இருக்கிற எல்லா வேலையாட்களுமே லேடிஸ் தான் இருக்காங்க. உடனே ஒரு சர்வர் வந்து இவங்கக்கிட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு அவங்க ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் எங்கேயோ இருந்து ஒரு கரப்பாம்பூச்சி ரொம்ப வேகமாக பறந்து வந்து இந்த நாலு லேடிஸ் உட்காந்துருக்காங்கள, அவங்க மேலே ஒரு லேடி மேலே வந்து உட்காந்துருச்சு. இதை பார்த்த உடனே அந்த லேடியை வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வேகமாக அந்த கரப்பாம்பூச்சியை உதிரி தள்ளிட்டு அந்த டேபிள்லேருந்து எழுந்து அந்த பக்கம் நகர்ந்துக்கிறாங்க. இப்போது அந்த கரப்பாம்பூச்சி ரெண்டாவது உட்காந்துருந்த அந்த லேடி மேலே போய் உட்காருது. இப்போ அவங்களுமே அதை பார்த்து கதறாங்க. அதை பார்த்து ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனில் அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அவ்வளோ வேகமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது தூரமாக நின்றுக்கிட்டு இருந்த அந்த லேடி சர்வர் வந்து இந்த சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்தவங்க உடனே ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க. பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அந்த கரப்பாம்பூச்சி உட்காந்துருக்குற அந்த இடத்துல வைக்கிறாங்க. அந்த கரப்பாம்பூச்சியுமே அந்த பேப்பர் மேலே ஏறிடுச்சு. உடனே அந்த பேப்பரை அப்படியே கொண்டு போய் ஜன்னலை திறந்து வெளியில் போட்டுடுறாங்க. இப்போ கரப்பாம்பூச்சி வெளியில் போயிடுச்சு, இப்போ எல்லாமே அமைதியாகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் ஒன்றே ஒன்று தான், கரப்பாம்பூச்சிங்கிறது ஒன்று தான் அந்த அங்கே இருக்கிற பிரச்சனை. ஆனால் அதுக்காக அந்த லேடிஸ் வந்து ரியாக்ட் பண்ணாங்க, ஆனால் அந்த லேடி சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க.
அதாவது அந்த லேடிஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக எதிர்வினி ஆட்டிட்டாங்க. ஆனால் அந்த லேடி சர்வர் வந்து கொஞ்சம் நேரம் யோசித்து நிறுத்தி நிதானமாக என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அதுக்கான செயல்பாடில் ஈடுபட்டாங்க. இப்போது இது போல் தான் உன்னோட வாழ்க்கையிலுமே நீ எந்த ஒரு பிரச்சனை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பிரச்சனையை நீ வந்து ஒரு அப்சர்வராக, ஒரு பார்வையாளராக இருந்து பாரு. ஒரு சில நிமிடங்கள் எடுத்துட்டு ஒரு பார்வையாளராக இருந்து அந்த பிரச்சனையை பாரு. பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற உனக்கு தெரிஞ்சிடும். அந்த சொல்யூஷனை வந்து நீ செயல்படுத்தினா மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து நீ விடுபட முடியும். அதை விட்டுட்டு நீ அந்த பிரச்சனையை பார்த்த உடனே உனக்கு மனசில் தோன்ற அனைத்து விஷயங்களுமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இருக்காது, எல்லாரோடையுமே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கப்பா, உன் வாழ்க்கையில் எப்போவுமே இந்த ரியாக்ஷனுங்கிறத மட்டும் தூக்கி போட்டு உடனடியாக ரியாக்ட் பண்ணாத, ஒரு கொஞ்சம் நேரம் டைம் கொடு. டைம் கொடுத்து நிறுத்தி நிதானமாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ண பழகு. அப்படி ஹேண்டில் பண்ண பழகினீன்னா ஒரு அப்சர்வர் மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உன்னுடைய எமோஷன்ஸு, உன்னுடைய உணர்ச்சிகள், உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே எவ்வளோ வேகமாக தோன்றுதோ அவ்வளோ வேகமாக அது காணாமல் போயிடும். அதுக்கப்புறமா நீ எந்த முடிவு வேணாலும் எடு, அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம், பல பேர்கிட்ட பார்க்கலாம். இப்போது ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து யார் கூடயுமே சரியாக பேச மாட்டார், சரியாக பழக மாட்டார். அவர்கிட்ட யாராவது பேசினா கூட அவரை சொல்கிற பதில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதில்கள் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எல்லாரோட மனசுலையுமே உண்டு பண்ணிடும். அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஈஸியாக ரியாக்ட் பண்ணுறவங்க தான். அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிகர் ஆயிடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா வச்சிங்களேன் அதுக்கு வந்து ரொம்ப வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரொம்ப வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் எதை பார்த்தாலுமே எரிஞ்செரிஞ்சு விழுற அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டாங்கன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்புமே டேமேஜ் ஆகிடும். வாழ்க்கையில் ரொம்ப தனிமையில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவாங்க. இப்போ இதிலேருந்து விடுபடணும்னா ஒரே வழி தான், அவங்க எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். பிரச்சனைக்கு உடனே உடனே அதுக்கான எதிர்வினை ஆட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக அந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனைக்கான சரியான சொல்யூஷன் என்னென்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லா பிரச்சனையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்துடலாம். ஏன்னா அந்த உலகத்தில் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒன்று கிடையாதுங்க. பிரச்சனை என்னங்கிறத சரியாக கணிச்சிட்டிங்கன்னா, சரியான இடத்துல இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.